மதுரை பசறை வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 15 பேர் உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்றைய தினம் காலை 7:15 மணி அளவில் லுணுக்கலையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்து எதிர் திசையிலிருந்து வந்த டிப்பர் வண்டிக்கு இடமளிக்க முயன்ற போது வீதியிலிருந்து விலகி 200 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியது. இந்த கோர சம்பவத்தில் 15 பேர் உயிரிழந்திருந்தனர். இதன்போது எதிர் திசையிலிருந்து வந்த டிப்பர் வண்டி சாரதி அவ்விடத்திலிருந்து தப்பித்து சென்றிருந்தார். குறித்த சாரதி தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளதுடன் விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகளையும் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். இதேபோல உயிரிழந்தவர்களது குடும்பங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும் படுகாயமடைந்த அனைவரும் நலம் பெறவும் வணக்கம் லண்டன் பிரார்த்திக்கின்றது.